12 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி மதுரை மாநகராட்சி பொறியியல் பிரிவு பணியாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆணையூர் மாநகராட்சி மண்டல அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பிடித்தம் செய்த PF LIC சொசைட்டி நிலுவைத் தொகையை அந்தந்த மாதத்திற்குள் வழங்க வேண்டும், ஓய்வு பெறும் நாளிலேயே அனைத்து ஓய்வூதிய பணத்தையும் வழங்க வேண்டும், தெருவிளக்கு மின்பிரிவை தனியாருக்கு வழங்கிய ஒப்பந்தத்தை உடனே ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட 12 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மண்டல தலைவர் துரைராஜ், மதுரை மாநகராட்சி அனைத்து பணியாளர்கள் சங்க செயலாளர் கண்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்ட அரங்கில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பேட்டரியால் இயங்கும் இருசக்கர வாகனத்துடன் கூடிய நியூ மோஷன் நகரும் வண்டியை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதர் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து ரங்கப்பனூர் கிராமத்தைச் சேர்ந்த இருவருக்கு முதலமைச்சரின் பொது நிதியிலிருந்து தலா 1 லட்சத்திற்கான காசோலையும், மாவட்ட அளவில் தரிசு நிலங்களில் தோட்டக்கலை பயிர்கள் சாகுபடி மேற்கொண்ட 3 விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை மற்றும் சான்றிதழ்களையும் வழங்கினார். இதேபோல் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த 40% மானியத்துடன் கூடிய குளிர்காப்பு பெட்டி பொருத்தப்பட்ட இருசக்கர வாகனம் 12 பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது. திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் கடனை தொகை திருப்பி செலுத்தாத ஆத்திரத்தில் லாரியை திருடி சென்ற நபர் கைது செய்யப்பட்டார். மணப்பாறை பகுதியில் வசித்து வரும் கணேசன் என்பவர் லாரி வைத்து தொழில் செய்து வருகிறார். இவர் தன்னிடம் வேலை பார்த்த கலிங்கப்பட்டியைச் சேர்ந்த சுரேஷ்குமார் என்பவரின் உத்தரவாதத்தின் பேரில் தனியார் நிதி நிறுவனத்தில் கடன் பெற்று லாரி வாங்கியுள்ளார். இந்நிலையில் லாரிக்கான கடனை முழுமையாக செலுத்தாததால் உத்தரவாதம் கொடுத்த சுரேஷ்குமாருக்கு சம்பந்தப்பட்ட தனியார் நிதி நிறுவனம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இதுகுறித்து சுரேஷ்குமார் கணேசனிடம் கேட்டபோது அவர் அலட்சியமாக பதில் கூறியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த சுரேஷ்குமார் லாரியை திருடி சென்றுள்ளார். இதுகுறித்து கணேசன் அளித்த புகாரின் பேரில் மணப்பாறை போலீசார் சுரேஷ்குமாரை கைது செய்தனர். திருச்சி மாவட்டம் லால்குடி அருள்மிகு சப்த ரிஷீஸ்வரர் கோவிலில் ஆணி மாத பிரதோஷ வழிபாடு சிறப்பாக நடைபெற்றது. இக்கோவிலில் ஆணி மாத பிரதோஷத்தையொட்டி நந்திக்கு பால், தேன், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. மேலும் பெண்கள் வரிசையாக அமர்ந்து தீபம் ஏற்றி நந்தியை வழிபட்டனர். தொடர்ந்து சோமாஸ்கந்தர் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு பல்லக்கில் திருவீதி உலா வந்தார். இந்நிகழ்ச்சியில் நன்னிமங்கலம், சாத்தமங்கலம், ஆங்கரை உள்ளிட்ட 10-க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் திரளாக கலந்து கொண்டு சிவபெருமானை வழிபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே 2 கார்கள் மோதிக்கொண்ட விபத்து தொடர்பான CCTV காட்சி வெளியாகியுள்ளது. வடமதுரையிலிருந்து கரூர் நோக்கி பொலிரோ கார் ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது திண்டுக்கல் கரூர் தேசிய 4 வழிச்சாலையை கடக்க முயன்ற போது திண்டுக்கல் நோக்கி வந்த இயான் கார் பொலிரோ கார் மீது மோதி சாலையின் நடுவே 2 கார்களும் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் காரில் வந்த அனைவரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் விபத்தில் சிக்கிய வாகனங்களை மீட்டு போக்குவரத்தை சீர் செய்தனர். கிருஷ்ணகிரியில் குடும்ப பிரச்சினை காரணமாக விதவை பெண் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தீக்குளிக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அம்பேத்கர் நகர் பகுதியில் சுமதி என்பவர் தனது 2 மகள்களுடன் வசித்து வருகிறார். மாற்றுத்திறனாளியான இவர் கணவர் சேகர் இறந்த நிலையில் இவருக்கு சொந்தமான வீட்டை உடன் பிறந்தவர்கள் திருப்பி தரும்படி கேட்டு சுமதிக்கு கொலை மிரட்டல் விடுப்பதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து காவல் நிலையத்தில் பலமுறை புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என சுமதி குற்றம் சாட்டினார். இந்நிலையில் தனது மகள்களுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்ற சுமதி மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயற்சித்தார். அப்போது அங்கு பணியில் இருந்த போலீசார் அவரை தடுத்து நிறுத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர். திருச்சி மாவட்டம் தொட்டியம் அருகே கஞ்சா பயன்படுத்திய 3 பேர் கைது செய்யப்பட்டனர். தொட்டியம் மற்றும் காட்டுப்புதூர் பகுதியில் கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் காட்டுப்புத்தூர் போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது தொட்டியப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த மோகன்ராஜ், மோகன் மற்றும் ஒரு சிறுவன் ஆகியோர் கஞ்சாவை பயன்பாட்டிற்காக வைத்திருப்பது தெரியவந்தது. இதையடுத்து கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் 3 கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை சொக்கலிங்கபுரத்தில் உள்ள மீனாட்சி சொக்கநாதர் கோவிலில் திருத்தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதையொட்டி அலங்கரிக்கப்பட்ட தேரில் மீனாட்சி சொக்கநாதர் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். இதையடுத்து அரோகரா முழக்கத்துடன் பக்தர்கள் தேரினை வடம் பிடித்து இழுத்து சென்றனர். அப்போது வழிநெடுகிலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மீனாட்சி சொக்கநாதரை வழிபட்டனர். இவ்விழாவையொட்டி 400 மேற்பட்ட போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே உள்ள ஸ்ரீ முத்துக்குமார சுவாமி ஆலயத்தில் பால்குட அபிஷேகம் நடைபெற்றது. பெரும்பேடு கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துக்குமார சுவாமி ஆலயத்தில் ஆண்டுதோறும் பொன்னேரி நகர பாத யாத்திரை குழு சார்பாக பால்குட அபிஷேகம் நடைபெறுவது வழக்கம். அதன்படி பொன்னேரி சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 110 பெண்கள் பெரும்பேடு ஸ்ரீ பெருமாள் கோவிலிலிருந்து அருள்மிகு ஸ்ரீ முத்துக்குமார சுவாமி ஆலயத்திற்கு பால்குடம் ஏந்தி வந்து சுவாமிக்கு அபிஷேகம் செய்தனர். இறுதியாக அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது.